காற்று மாசுபாடுகளை கட்டுப்படுத்தும் வகையில் நீண்டகாலம் பயன்படுத்தப்படும் வாகனங்களுக்கு பசுமை வரி விதிக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி ஒப்புதல் அளித்துள்ளார். காற்று மாசுபாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய அரசு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் தகுதியில்லாத மற்றும் மாசுபாட்டை ஏற்படுத்தும் வாகனங்களை பயன்பாட்டிலிருந்து விலக்கும் வகையில் பசுமை வரி விதிக்கும் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த பரிந்துரைக்கு மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த பரிந்துரைகள் மாநில அரசுகளின் கருத்துக்களை பெறுவதற்காக அனுப்பி வைக்கப்படவுள்ளன. இத்திட்டத்தின்படி 8 ஆண்டுகளுக்கும் மேலான போக்குவரத்து வாகனங்களுக்கு 10 முதல் 25% சாலை வரி விதிக்கப்படும். தனிநபர் வாகனங்களுக்கு 15 ஆண்டுகளுக்கு பிறகு பசுமை வரி விதிக்கப்படும். நகர பேருந்துகள் உள்ளிட்ட பொது போக்குவரத்து வாகனங்களுக்கு குறைவான வரி விதிக்கப்படும் என்றும், அதிக மாசு ஏற்படுத்தும் வாகனங்களுக்கு 50% வரை வரி விதிக்கப்படும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதேநேரம் எத்தனால், மின்சாரம், எரிவாயு போன்ற மாற்று எரிபொருளை பயன்படுத்தும் வாகனங்களுக்கு வரியிலிருந்து விலக்களிக்கப்படும். இதேபோல விவசாயத்திற்கு பயன்படுத்தும் வாகனங்களுக்கும் விலக்களிக்கப்படும். பசுமை வரியில் கிடைக்கும் வருவாயை மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.